ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி ஆனது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிற ஒரு சூப்பரான வேகன்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே தான் எல்லா தகவலும் இருக்குது. அண்ட் இது எந்த மாதிரியான கம்பெனி, என்ன படிச்சிருந்தா நம்மளும் வேலைக்கு எடுக்கிறாங்க, எவ்வளோ சேலரி தராங்க, அண்ட் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர், இது எல்லாமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பொதுவாக யூடியூப்பில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் வேகன்சி என்றைக்கு போட்டிருக்காங்க அண்ட் எந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல் போட்டிருக்காங்க, இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும் நண்பா. ஸோ மறந்துடாதீங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, நம்மளோட சேனலுக்குன்னு தனியாக டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த ரெண்டு குரூப்புக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான், சரிங்களா? சரி, ஓகே, வித் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிற கம்பெனியோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோகா பாரிவியர், ஓகேங்களா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து இப்போ வந்து நீம் ரோலில் உங்களை வேகன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, என்ன போஸ்ட்டுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு தான் இப்போ நாங்கள் வேகன்சி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மல்டிபிள் கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, என்னென்ன படிச்சிருந்தா நம்மளை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 10th படிச்சிருக்கேன் சார், எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ் தாராளம் எடுப்பாங்க. சார் நான் 12th படிச்சிருக்கேன், என்ன எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் உங்களையும் எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ டிகிரி முதற்கொண்டு எடுக்கிறாங்க, ஆனால் டிகிரியில் நீங்கள் பிஇ படிச்சிருக்க கூடாது, ஓகேங்களா? ஸோ டிகிரி மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ல 3 இயர்ஸ் கோர்ஸ், அந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ பிஇ வந்து எங்களுக்கு வேணாம், ஆல்ரெடி இருக்கிறாங்க பசங்க, பிஇ பசங்க இருக்கிறாங்க, அண்ட் டிகிரி படித்த பசங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உள்ளவங்க வேணாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததால் லொக்கேஷன், லொக்கேஷன் எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான், ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி சென்னையில் தான் அமைஞ்சிருக்கு, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் டியூட்டி ஹவர்ஸ் வந்து 8 மணி நேரம் வேலை நேரம், எப்போதும் போல் ஆஸ் யூஸ்வல் எல்லா கம்பெனிலையுமே ஃபாலோ பண்ணுற அந்த ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான், சரிங்களா? சரி, எக்ஸ்பீரியன்ஸ் சார், எது எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, இல்லை நான் ஃப்ரெஷராக இருக்கேன்னா வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் வரலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் வரலாம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாலருமே வரலாம். சார் ஐயோ நான் இப்போ தான் படித்து முடிச்சிருந்தேன், இண்டஸ்ட்ரினாலே எனக்கு என்னென்னு தெரியாது சார், உள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது சார் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படவேன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் அவங்களே கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெண்டர் கேட்டகரி. ஜெண்டர்னா ஆண்களும் பார்க்கீங்க பெண்களும் பார்க்கீங்க நம்ம சேனலை. ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு பேருக்குமே வேகன்சி இருக்குது அந்த நிறுவனத்தில் கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஃபீமேல் சர்க்கிள்ஸில் யாராக இருந்தீங்கனாலும் ஆண்கள் பெண்கள் என இருபாலருமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், இருபாலருமே அவங்க வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அதிகபட்சமாக வந்து அவங்க வந்து 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, மேபி இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல ஏஜ் லிமிட் வந்து. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது நான் சொல்லிடுறேன், இங்கே வந்து ரூம் வந்து கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் தான் ரூம் வந்து பார்த்துக்கணும். ஸோ அதை முதலே நான் உங்ககிட்ட தெரிவிக்க ஆசைப்பட்றேன், ஓகேங்களா? அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரூமில் இருக்கீங்க, கம்பெனி வரைக்கும் நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கம்பெனியில் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து கம்பெனிக்குள்ளே இருக்குமா, நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். இயர்லி ஒன்ஸ் உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் பிஎஃப்இஎஸ்சி இந்த வசதிகள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் எல்லாத்துமே தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட், மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தாராளமாக பண்ணுங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ ஒரு நல்ல போஸ்ட் தான், நல்ல வேகன்சி தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ தாராளமாக பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக ஜாயினிங், அது இமிடியேட் ஜாயினிங், எந்த ஒரு இன்டர்வியூ டேட் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷனே பண்ணல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மொத்தம் எங்களுக்கு 50 நபர்கள் வேணும், அந்த 50 நபர்கள் எப்போ வராங்களோ அது வரைக்கும் நாங்கள் ஆட்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் தாராளமாக வரலாம் எப்போனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரி, ஸோ சேலரி வந்து உங்களுக்கு பிஎஃப்இஎஸ் எதுவுமே பிடிக்காம, சரி பிஎஃப்இஎஸ் எல்லாமே பிடிச்சி போக உங்களுக்கு வந்து 13,000 ரூபாய் டேக் ஹோம் சேலரி வந்துடும். அதுலேயும் எஸ்பெஷலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 1,000 ரூபாய் இதில் இன்சென்டிவ் உங்களுக்கு ஆட் பண்ணி நாங்கள் 13,000 ரூபாய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், டேரெக்டாக 99% ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதுக்குன்னு போகிறவங்க எல்லாத்துமே எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓகேங்களா? ஸோ பட் நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாமே விசாரிச்சுட்டு தான் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரோலில் எடுக்கிறாங்க, கம்பெனி ரோலில், நாப்ஸ் ரோலாக, நீம் ரோலான்னு கேட்டிங்கன்னா எஸ் இது வந்து நீம் ரோலில் வந்து உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு யார் வில்லிங்காக இருக்கங்களோ அவங்க மட்டும்தான் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்ஆருக்கு கால் பண்ணுற டைம்லாம் கரெக்டாக காலையில் 9 மணிக்கு கால் பண்ணிங்கன்னா ஈவினிங் 6 மணி இது வரைக்கும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பண்ணாதீங்க, எனக்கு தனியாக வேலைலாம் இருக்குது அப்படின்னு ஹெச்ஆர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலை பொறுத்த
வரைக்கும் நம்ம வந்து முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்புகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ரீசனுக்குனா, இப்போ உள்ள கால சுச்சுவேஷனில் நம்மகிட்ட பைசா இல்லை, பைசா இல்லாதனால நம்ம வேலைக்கே போகிறோம் அசுவலி. ஆனால் நம்மக்கு வேலை இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம இருக்க பட்சத்தில் நிறைய கன்சல்ட்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் நிறைய இடத்துல வந்து பணத்தை காட்டி ஏமாத்துறாங்க. அதாவது வேலை இருக்குது வாங்க சூப்பர் வேலை அப்படி அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிற குறைப்படத்தையும் பிடிங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ நிறைய நண்பர்கள் இருக்கீங்க. ஸோ அப்படி யாருமே இருக்காதிங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இலவச வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் சக நண்பர்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க சரிங்களா. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட் இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தர எல்லா டாக்குமெண்ட்டுமே கம்பல்சரி வேணும் ஓகேங்களா. அதாவது ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ், இதெல்லாமே வேணும். மேபி ஒரு சிலர்கிட்ட காலேஜில் இருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம், வாங்காமல் இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணணும்னா, ஹெச்ஆர் கால் பண்ணி கேளுங்க, சார் இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டு அண்ட் இல்லை இப்போ இது இவ்வளோதான் இருக்குது சர்டிஃபிகேட்டு, நான் என்ன பண்ணலாம்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க சரிங்களா. ஹெச்ஆர் மொபைல் நம்பர் லிங்க் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரில் நம்பர் கொடுக்கல, ஹெச்ஆர் மொபைல் நம்பர் லிங்க் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும், ஹெச்ஆர் மொபைல் நம்பர் லிங்க்னு ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நிறுவனத்தில் பற்றிய டீட்டெயில் எல்லாமே இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிலே ஹெச்ஆர் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் நம்ம கம்பெனி நேமே இருக்கும். ஸோ அந்த நேம்குள்ளே போய் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்ம சேனலில் ஆஸ் யூஸ்வலாக ஒரு லைக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன கமெண்ட் லைக்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஓகேங்களா. சரி ஓகே, நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.